அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ராகஸ் 375 தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நெக்பேண்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இதை நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நெக்பேண்ட் வாங்குறோம், போட் ஜெப்ரானிக்ஸ் அது இதுன்னு பயங்கரமாக வாங்குறோம். பட் வந்து இது வந்து ஸ்பெஷலாக வந்து கேமிங்கே இருக்கணும் ப்ரோ, இது வந்து நான் கேமிங் விளையாட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஹெட்ஃபோன்ஸ்லையும் சூட்டபுளாக இருக்கும். பட் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கேமிங்னா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ஹெட்ஃபோன் தான் சரிங்களா அப்படின்னு போட்டில் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை சரிங்களா. ஸோ வந்து என்ன மென்ஷன் இந்த ஒரு நெக்பேண்ட் வந்து இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டாப் டு பாட்டம் சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரண்ட்ல எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3D ஆடியோ ஃபார் கேமிங். ஸோ வந்து 3D ஆடியோ இருக்கும் சொல்லியிருக்காங்க, கேமிங் அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க பார்த்துக்குங்க. ASAP சார்ஜிங் இருக்குது. ஸோ வந்து இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 30 நிமிஷம் தான் தேவைப்படும். பட் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக சார்ஜ் பண்ணும் அப்படின்னு வச்சுன்னா 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 10 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நிற்கும். நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி நிற்கும் சரிங்களா. 10 நிமிஷத்துக்கு சார்ஜ் பண்ணால் 10 மணி நேரம், 10க்கு 10 30க்கு 20 சரிங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட போட் சிக்னேச்சர் சவுண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போட்டில் எப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாய்ஸ் வந்து கேன்சலேஷன் இருக்கும் சரிங்களா, பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஆடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வியர் ஆகும். ஸோ கைஸ், இதை நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 699 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இதோட கரண்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியல, மேபி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அமேசான் லிங்க். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்விட்ச் பீஸ்ட் மோட்னு போட்டிருக்காங்க. ஸோ கைஸ், அதில் பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டுக்குன்னு ஒரு பட்டன் இருக்குது சரிங்களா, கேமிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் பிளேபேக் பார்த்தீங்கன்னா 20 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இது பிளேபேக் இருக்கும், நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சுக்கலாம் சரிங்களா. ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.1, எனக்கு தெரிஞ்ச இது ஒரு அட்வான்டேஜ். 5.1 இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி இன்டர்ஃபேஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டைப் சியில் வந்து 700 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயம் தான் சரிங்களா. மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதில் மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் இருக்குது, இன்ஸ்டன்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ வந்து உடனே பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகும், ஓகே கூகுள் தான் பார்த்தீங்கன்னா உடனே பிக்கப் ஆகும். ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா போட்டிருக்காங்க எம்ஆர்பி ப்ரைஸு. ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு நான் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். இது எத்தனை வாட்ஸில் ப்ரோ நான் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5V 2A கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க, பேட்டரி வந்து வீக் ஆகிடும். ஸோ கைஸ், இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து போட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் பேசிக்கான விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ கைஸ், இப்போ வந்து ப்ராடக்ட் வெளியே எடுக்க போகிறோம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 800 ரூபாய்க்கு என்ன பேக்கிங் கொடுப்பாங்களோ போட்டில் அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இயர் மஃப் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் இயர் மஃப் கொடுத்துருக்காங்க சரிங்களா, கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா போட் 375 கொடுத்துருக்காங்க நெக்பேண்டு. ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மஜாவாக இருக்குது. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்பேண்டோட குவாலிட்டி ஜெப்ரானிக்ஸில் யோகா நெக்பேண்ட் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சும்மா தடிமனாக இருக்குதுங்க, இவ்வளோ பெருசு இருக்குது. இதை நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கேமிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னா இதை வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிங்க, ஏன்னா வந்து ரொம்ப குண்டாக இருக்குது, மேபி யாராவது பார்க்குறப்ப நினைக்கலாம். ஸோ வந்து ரொம்ப குண்டாக இருக்குது சரிங்களா, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர குண்டாக இருக்குது. ப்ரொஃபஷனலுக்குலாம் பார்த்தீங்கன்னா 335 330 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கேமர் அப்படின்னா இதை மாசாக தூக்கி விட்டு சுற்றிட்டுருங்க சரிங்களா. ஸோ இதோட ஒயர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குது, ரொம்ப பெரிய குவாலிட்டி கிடையாது. இதோட டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா 10mm டிரைவர் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பேஸுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ கைஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க, இதை வியர் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது சரிங்களா, ரொம்ப ஒரு மாதிரி வெயிட்டாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ கைஸ், இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கொடுத்துருக்காங்க, அதோ இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பீஸ்ட் மோட் பட்டன் இருக்குது சரிங்களா, குட்டியாக ஒரு பீஸ்ட் மோட் பட்டன் இருக்குது, சவுண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா மைக் கண்ட்ரோல் இருக்குது. எல்இடிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் பட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. ஸோ வந்து இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதோட சார்ஜிங் கேபிள் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மீட்டர் கிடையாது, 3 சென்டிமீட்டர் சரிங்களா, ஓகே ஒரு 5 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் மாதிரி ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. கைஸ் இது வேஸ்ட்டு, நீங்கள் வந்து இதெல்லாம் இதை வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா போங்க, அது சார்ஜே ஆக
ஆகாது. நீங்கள் வந்து தனியாக உங்கள் கேபிள் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா, இது அந்தளவுக்கு வர்த்து கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேபி அந்த யூசர் மேனுவல் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு 4 கலரில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ 4 வேரியண்ட்டையுமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க் தனித்தனியாக கொடுத்து ஃப்ளிப்கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ் ஃபைனலாக ஒரு கேட்டலாக் 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு சரிங்களா, அவ்வளோதான் எல்லாமே பேசிக்கானது உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து பேஸ் டெஸ்ட்டு சவுண்ட் டெஸ்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நான் இதை வியர் பண்ணிட்டேன். இதை வியர் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதை வியர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு களத்தில் மட்டும்தான் வெயிட்டு தெரியுது, காதலிலாம் வெயிட்டு தெரியல. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து பவர் ஆன் பண்ணுறேன். இதோட பவர் ஆன் பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் பவர் ஆன் பண்ணிடலாம். பவர் ஆன் யூ பிளக் இன் டு நிர்வாணான்னு போட்டிருக்கேன். ஸோ வந்து இப்போ என்னன்னா ப்ளூடூத் மோட் வந்து இப்போ ஆனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம் சரிங்களா. என்னோடய டிவைஸில் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன், இன்ஸ்டண்ட்டாக பேர் ஆகுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் டிடெக்ட் ஆயிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா போட் ஃப்ளாஷ், அது வாட்ச் சரிங்களா. நீங்கள் போட் ஃப்ளாஷ் வாட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ரீசெண்டாக ப்ரைம் டே சேலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வாட்ச் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் அந்த வாட்ச் நல்லா இருக்குங்க உண்மையுமே, ப்ளூடூத் டிடெக்ட் ஆச்சு அதுதான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராக்கர்ஸ் 375 இருக்குது, பேரிங் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டன்ட் பேரிங் இருக்குது, உடனே கனெக்ட் ஆகுது. யூ நவ் கனெக்டட் த போட் ராக்கர்ஸ்னு சொல்லுது. காய்ஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாட தெரியாது, விளையாண்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வெளியே வந்துடுறேன் சரிங்களா. ஸோ அதனால் வந்து ஏற்கனவே விளையாண்டு வச்சிருக்க அந்த ஒரு ஃபீலை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சரிங்களா. ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருப்பாங்களா, லைவ் ஸ்ட்ரீம் அதை போட்டு காமிக்கிறேன். இங்கிலீஷ் காரம் போல ஹிந்திக்காரன் சும்மா பேஸில் குப்பு குப்புன்னு அடிக்குதுங்க பேசுகிறது எல்லாமே. சூப்பராக இருக்குது, ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன், ஒரு எரிச்சல் இல்லை, நல்லா ஒரு கிளியரான ஒரு வாய்ஸாக இருக்குது. அது என்ன லாங்குவேஜ்னே புரியல. ஸோ கைஸ் உங்களுக்கு நான் கேமிங் சொல்லிட்டேன், இது உண்மையிலே கேமிங்க்கு நல்லாயிருக்கு. ஒரு ரீமேக் சாங்கை வந்து ப்ளே பண்ணிடலாம் சரிங்க, அது மூவி ஃபீலுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ வந்து சவுண்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன், பேஸ் நல்லா அடிக்குது கைஸ், பேஸ் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரு அப்பியரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபிட்டாக இருக்கு, பேஸ் வேற லெவலில் அடிக்குதுங்க, பேஸ் நல்ல பேஸ் இருக்கு. பேஸ்க்குலாம் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் நீங்கள் இதை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இது நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 800 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் காய்ஸ். இந்த ஒரு நெக் பேண்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீஸ்ட் மோடு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பீஸ்ட் பட்டன் கொடுத்துருக்கங்க. நீ அந்த பீஸ்ட் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட் மோடுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே யூஸ் ஆகும் சரிங்களா. அந்த ஒரு பீஸ்ட் பட்டன் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஒரு நெக் பேண்டில் பிடிச்ச விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் மேக்னெட்டிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நெக் பேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு டாப் ஸ்பெக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பீஸ்ட் மோடு இருக்குது, ஏஎஸ்ஏபி டெக்னாலஜி இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேக்னெட்டிக் சரிங்களா. ஸோ இதுக்காகவே இதை கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், பில்ட் குவாலிட்டி வேறு லெவல் சரிங்களா. ஓகே கைஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.